கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஜோர்டானில் தங்கியிருந்த இலங்கையர்கள் 285 பேர் விசேட விமானம் மூலம் இன்றைய தினம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புகள் நேற்று ஆரம்பமாகிய நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுகள் இன்று இடம்பெற உள்ளன. தேர்தலில் தமிழர்களை வாக்களிப்பதை நிறுத்துவதற்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் பஸ்ஸில் ஒப்பந்தம் செய்து கொண்டதற்கு நானே சாட்சி என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை விரைவுபடுத்த உதவும் நோக்கில் 75,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளதாக கூகுள் தலைமையக அதிகாரி சுந்தர் பிச்சை அறிவித்துள்ளார். மோசமான ராணுவ தகவல் பரிமாற்றத்தினாலேயே ஈரானில் உக்ரைனின் பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ஈரான் விமான போக்குவரத்து அமைப்பு தெரிவித்துள்ளது.